श्री माधवान्वयसुधाम्बुदिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुवर्यकृपाप्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं शठारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणश्रीसंस्कारमाप्यग्रन्थान् वीररद्भीषटारेः नस्तभारं सुम्मे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृग्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् ॐ भूः ॐ भुवः ॐ सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यम् ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ आपः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरोम् இப்படி சப்த வியாகிருதிகள் பிரணவத்தோடு தனித்தனியா, அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம், அதுக்கப்புறம் காயத்ரி சிரசுங்கிறதான மந்திரம், இப்படி மூன்று மந்திரங்கள் சேர்ந்தது பிராணாயாமம்னு சொல்லப்படுறது. சவ்யாகிருதிம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசாசஹ த்ரிபடே த்யஜத ப்ராணஹ ப்ராணாயாம ச உச்சதேன்னு சாஸ்திரம் சொல்லித்து, அதாவது சப்த வியாகிருதிகளோடும் பிரணவத்தோடும் சிரசுடன் கூடியதான காயத்ரியை மூச்சை அடக்கி கொண்டு மூன்று தரவை சொல்லுவது பிராணாயாமம்னு சொல்லப்படுறது அப்படின்னு பிராணாயாமத்தினுடைய அந்த லக்ஷணமானது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. இதனுடைய பெருமை, இந்த பிராணாயாமத்தினுடைய பெருமை சொல்லத்தரமில்லை. உதாரணத்துக்கு சொல்லுற பார்க்கலாம். எவன் ஒருவன் தன்னுடைய பிராணனை அடக்கி இந்த பூகுலேந்து சத்தியம் வரைக்கும் உள்ளதான ஏழு வியாகிருதிகளையும் நினைக்கிறானோ அவன் இந்த ஏழு உலகங்களும் அவன் உபாசிக்கிறான். இந்த உலகங்களிலெல்லாம் சஞ்சரிக்கக்கூடியதான ஒரு சக்தியும் அவனுக்கு ஏற்படுகிறது. 16 அக்ஷரங்கொண்ட காயத்ரியின் சிரசானது
வேதத்தை தன்னுள்ளே கொண்டதாக பெரியவர்கள் கூறுவார்கள். அதை ஒரு தடவை சொன்னா கூட பிராமணன் சம்சார பாபத்திலிருந்து விடுபடுகிறான்னு அந்த யாஜ்ஞவல்க்கியர் யஏதா வியாகிருதி சப்த சம்ஸ்மரேத் பிராண சம்யமஹ உபாசிதம் பவேத் தேன விஸ்வம் புவன சப்தகம் சர்வேஷு சைவ லோகேஷு க்ரமாசாரஸ்ய ஜாயதே ஷோடசாக்ஷரகம் பிரம்ம காயத்ரியாஸ்து சிரஸ்மிருதம் சகிருதாவர்த்தயன்மர்த்தா சம்சாராத விமுச்சதேன்னு சொன்னார். விதினா சாஸ்திர கிருஷ்டேன பிராணாயாமன் சமாச்சரேத் யதுபஸ்தக்ருதம் பாபம் பத்யாம் வாயத் கிருதம் பவேத் பாஹுப்யாம் மனசா வாச்சா ஸ்தோத்ரத்வக்ரான சக்ஷுஷா சக்ஷுஷா. இப்படி போதாயன ஸ்மிருதியிலே சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விதி பிரகாரம் எவன் ஒருவன் பிராணாயாமத்தை பண்ணுறானோ அவனுக்கு உபஸ்தத்தினாலும் கால்களாலும் கைகளாலும் மனசு வாக்கு காது தோல் துவக்குன்னு சொல்கிறோமே அந்த தோல் மூக்கு கண் இவற்றாலே யாதொரு பாபங்களை அவன் பண்ணினானோ அந்த பாபங்களானது இந்த பிராணாயாமத்தினால் அழிந்து போகிறதுன்னு போதாயனர் சொல்கிறார். இதையே வேறு விதமாக யமஸ்மிருதி சொல்லித்து தச பிரணவ சம்யுக்தைஹி பிராணாயாமைச்ச சதுர்தசைஹி முச்சதே பிரம்மஹத்யாஹ மாசாச்சைவோபபாதகைஹி சவ்யாஹிருதிம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சஹ யே ஜபந்தி சதா தேஷாம் நபயம் வித்யதே க்வசித். பத்து பிரணவங்களோடே கூடியதான பிராணாயாமம் ஒரு பதினாலு ஆவிருத்திய ஒரு மாதம் வருஷம் அனுஷ்டிச்சான்னா அவன் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபடுறான். அந்த வியாகிருதிகள் பிரணவம் சிரசு ஆகிய இவற்றோடு கூடிய காயத்ரியை யார் எப்போதும் ஜபிக்கிறாளோ அவளுக்கு எங்கேயும் பயங்கிறதே கிடையாது. பிராணாயாமாந்தாரயேத்ரீன் யதா விதி சமாஹிதா அஹோராத்திர கிருதம் பாபம் தக்ஷணாதேவ நஸ்யதி. மனசாந்தியுடன் கூடியவனாய் எவனொருவன் மூன்று பிராணாயாமங்களை செய்கின்றானோ அவனுக்கு இரவிலும் பகலிலும் செய்த பாபங்கள் அவன் அந்த பிராணாயாமத்தை பண்ணுகின்ற க்ஷணமே ஒசுங்கி போயிடுறது அப்படின்னு சௌனகருடைய திருவாக்கு. பிராணாயாமா பிராமணஸ்ய த்ரயோ விதிவத்கிருதாஹ வியாகிருதி பிரணவைர்யுக்த விஜ்ஞேயம் பரமம் தபஹ தத்யந்தே தியானமானானாம் தாதூனாம் ஹியதாமலாஹ ததிந்திரியாணாம் தஹந்தே தோஷா பிராணஸ்ய நிக்ரஹாத்னு. அதாவது வியாகிருதி பிரணவம் இவற்றுடன் கூடிய மூன்று பிராணாயாமங்களும் விதிப்படி அனுஷ்டிக்கப்பட்டால் அவை பிராமணர்களுக்கு அதுதான் மேலான தபஸ்ன்னு நாம் தெரிஞ்சுக்கணும்.
நெருப்பிலே போட்டு ஊதி சுடப்பட்ட அளவிலே தங்கம் வெள்ளி முதலிய தாதுக்கள் எப்படி தங்களுடைய மலங்களான அழுக்குகளை நீக்கிக் கொள்றதோ அதே மாதிரி இந்த பிராணாயாமம் யாரொத்தம் பண்ணுறானோ அவனுடைய இந்திரியத்தினாலே பண்ணப்பட்ட தோஷங்களெல்லாம் எரிக்கப்படுகின்றன. இந்த வியாகிருதி பிரணவங்களுடன் கூடியவை தினந்தோறும் செய்யப்படுபவையான 16 பிராணாயாமங்கள். அப்படி பண்ணால் அந்த கர்ப்பத்தை ஒருத்தன் கலைச்சான் பாருங்கோ, அவனை கூட ஒரே மாதத்தில் அவனே பரிசுத்தமாக்கிறதுன்னு மனுஷன். பிராணாயாமத்ரயம் கிருத்வா சூரியோஸ்தயதம் பிரதி நிர்மலா ஸ்வர்கமாயாந்தி சந்த சுகிருதினோ யதா. சூரியன் உதிக்கும்போது, அதாவது சந்தியாகாலத்தில் பிராத்தசந்தியிலே 3 பிராணாயாமங்களை எவனொருத்தன் பண்ணுறானோ அவனுக்கு நற்காரியங்கள் பலவற்றை செய்த பெரியோர்களைப் போன்றே இவனும் தோஷமற்றவனாக ஆகுவதோடு மட்டுமல்லாமல் சொர்க்கத்தையும் அடைகின்றான் என்று யோக யாஜ்ஞவல்ய ஸ்மிருதி தெளிவாக சொல்லியிருக்கு. நாசிகோத்கிருஷ்ட உச்சுவாசோ பாதபூரக உச்சதே கும்பகோ நிச்சலஸ்வாசோ முச்சியமானஸ்துரேச்சகா. பிராணாயாமங்கிறது மூச்சை முதல்ல வெளியில் விட்டு திருப்பி உள்ளே இழுத்து அப்புறம் அதை அப்படியே நெஞ்சிலே நிறுத்தி அதுக்கப்புறம் வெளியில் விடுறது. இந்த 4 பண்ணாதானே அது அதுக்கு என்ன சொல்கிறது. இந்த கும்பகங்கிறது நாம் காற்றை மூச்சை அடக்கிண்டு வெளியில் விடாமல் வச்சுருக்கோமே அதுக்கு கும்பகம்னு பேர். காற்றை அதுக்கு முன்னால் இழுக்கிறோம் பாருங்க உள்ள, அதுக்கு பூரகம்னு பேர். அப்புறம் வெளியால் வெளியில் விடுறமே அதுக்கு ரேச்சகம்னு பேர். இப்படி பிராணாயாமம் பண்ணான்னாக்க அவனுக்கு நிச்சயம் சரீர ஆரோக்கியம் ஏற்படுறது. இதைத்தான் இப்போது இந்த யோகா கிளாஸ்ன்னு போயிட்டு அதில் கற்றுக்கிட்டு வராள இந்த பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தை தான் அந்த யோகமும் ரொம்ப ஒசர்வாக சொல்லிருக்கு. இப்படி இந்த பூஹு புவஹா சத்தியங்கிற வரைக்கும் இருக்கிறதான ஒவ்வொரு அண்டத்திலும் உள்ள 14 லோகங்களில் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனாலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்பவை மேலுள்ள 7 லோகங்களாக சாஸ்திரங்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஓங்காரமானது பகவத் வாசகம் என்பது ஸ்மிருதி ஸ்ருதி இதிகாச புராணங்களிலே சுப்பிரசித்தம். யப்புனரேதம் த்ரிமாத்ரைணைவ ஓமித்யதேனைவ அக்ஷரேண பரம் புருஷம் அபித்யாயீத என்று சொல்லித்து, அதாவது 3 மாத்திரை உச்சரிப்போட இந்த ஓம்கிறதான பிரணவத்தை எவன் அதன் மூலமாக பரமபுருஷனை தியானிக்கிறானோ அப்படின்னு முண்டகோபனிஷத்துலேயும் சதுர்த்திய மாத்திர புருஷ ஸ்வத்யான்னு அதர்வசிகையிலையும் சொல்லித்து. இப்போது பிரணவங்கிறது 3 மாத்திரையா 4 மாத்திரையான்னா அது 3.5 மாத்திரைன்னு சொல்லணும். ஏன்னா பிரணவத்தை 3.5 மாத்திரை உள்ளட வாங்கினர் பெரியாழ்வார். அதனால் அது 3 மாத்திரை, அதுக்கப்புறம் அந்த நீட்டிக்கிறோம் பாருங்க அதுக்கு ஒரு 1.5 மாத்திரை, அதனால் அது 3.5 மாத்திரை வச்சுக்கணும்னு. யத்வேதாதரு ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தேஷ பிரதிஷ்டிதா த
சசிய பிரகிருதீனஸ்ய ய பரஸ்ய மகேஸ்வரஹான வேதத்திலே முதன் முதல் முதல்லேயும் அப்புறம் முடிவிலேயும் எந்த ஒரு ஓம்ங்கிற ஸ்வரமானது உச்சரிக்கப்படுறதோ தனக்கு காரணமான அகாரத்திலே ஒடுங்கின அந்த பிரணவமாகிய ஓங்காரத்திற்கு எவன் ஒருவன் அர்த்தமாகின்றானோ பொருளாக நிற்கின்றானோ அவனே எம்பெருமான், அவனே மகேஸ்வரன், அவனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நாம பார்த்தோம். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி ஜஜந்தேகம் ய சயாதி பரமாம் கதிம்னு பகவான் 8வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகமாக பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறான். அதாவது பிரம்மவாச்சகமான இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கொண்டு எவன் ஒருவன் என்னை நினைத்து தன்னுடைய தேகத்தை விடுகிறானோ அவனுக்கு மேலான கதியான பரமபதத்தை கொடுக்கிறேன்னு பகவான் கீதையில் சொல்கிறான். ஓமித்யேவம் சதா விப்ரா படத்வம் வியாச கேசவம்னு ஏ பிராமணாலே எப்போதும் பிரணவத்தை ஊன்னு சொல்லின்றுங்கோ. அதற்கு பொருளான அந்த எம்பெருமான் கேசவனையே மனத்தினாலே எப்போதும் தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு ஹரிவம்சத்தில் சாக்ஷாத் ருத்ர பகவானே சொல்கிறான். அப்படி க்ளேஷ கர்ம விபாகாசக அபராமிருஷ்டா புருஷ விசேஷ ஈஸ்வரா சசிய வாசக பிரணவா. துக்கம் அந்த கர்மத்தினாலே உண்டாகின்றதான ஒரு பலன், அதனுடைய வாசனை, இவைகளாலே தொடப்படாத புருஷன் ஈஸ்வரன், அவனுக்கு வாசகம் பிரணவம் அப்படின்னு பாதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லிருக்கா. இப்போ ஓங்காரத்தையும் லோகங்களிலே ஒன்னொன்னையும் சேர்த்து பிடிக்கிறான். ஓம் பூஹு ஓம் புவஹான்னு ஒரு லோகம், அதுக்கு முன்னால் ஒரு ஓங்காரத்தோடு சேர்த்து அந்த 7 லோகத்தில் ஒவ்வொரு லோகமாக படிக்கிறது எதுக்குன்னா, ஓங்கார வாசியனான பகவானே பூலோகம் முதலிய 7 லோகங்களுக்கும் அந்தர்யாமியாயிருக்கிறான் என்பதை தெரிவிப்பதற்காக. இப்போ எல்லாம் ஒரே வேற்றுமையில் வந்திருக்கிறதான சப்தங்கள், அதனால் இந்த வேதாந்திகள் அதை வச்சுண்டு என்ன உண்மையை சொல்கிறான்னா, அவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறதை இது சொல்கிறது அப்படின்னு சொல்கிறான். சர்வம் சமாப்னோஷி ததோஷி சர்வஹா அப்படின்னு எல்லாவற்றையும் அவன் வியாபிச்சுட்டு இருக்கிறதுனாலே அவனே எல்லாமும் ஆகிறான் அப்படின்னு அர்ஜுனனும் ததஸ்தவனு பஷ்யந்தி ஹேகயே வேதி சாதவா. வியாசர் என்ன சொன்னார், ஜீவனுக்குள்ளே பரமாத்மா நிறைந்திருப்பதாலே மகான் ரெண்டு பேரையும் ஒன்றுன்னு பார்க்கறான்னு வியாசர் சொன்னார். பராசர பட்டரும் அகாரார்த்தோ விஷ்ணு, அகார வாசியனான விஷ்ணுவுக்கே அடிமைப்பட்டிருப்பவன் மகார வாசியனான ஜீவன். இது நம்மளுடைய இரகசிய திரைய கிரந்தங்கள் எல்லாம் ரொம்ப பறக்க சாதிக்கப்பட்டிருக்கிறதானது. இந்த அச்சேதனத்துவமானது சாப்தமாக காட்டப்படலை. ஓம் பூஹு அப்படின்றதுலேருந்து ஓம் சத்தியங்கிற வரைக்கும் படிக்கிறதுனால சேதன அச்சேதனங்களெல்லாம் பகவானுக்கு சேஷப்பொருள்னு இது உணர்த்துகிறது அப்படிங்கிறதுனால இந்த
ஓம்பூகுலேந்து ஓகும் சத்தியம் வரைக்கும் உள்ளதான ஏழும் இந்த லீலா விபூதியை சொல்றது. ஆனா இந்த சந்தியாவந்தனத்துக்கு பாஷ்யம் பண்ண ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் இருக்காரு, அவர் இத லோகபரமா வச்சுக்காத, பூகுனா பூலோகம், புவஹான்னா புவர்லோகம், சுவஹான்னா சுவர்லோகங்கிறதான தேவலோகம், இப்படி லோகபரமா வச்சுக்காத, அதை அத்தனையுமே பகவத் பரமாவே வச்சுக்கிண்டு அதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கார். பூஹு சப்தமானது பவத் தஸ்மாத்து, இதனிமிருந்து உண்டாகின்றதுங்கிறது ஒரு வியுத்பத்தி. அதனாலே அது பிரம்மத்தினிடமிருந்து தானே எல்லாம் உண்டாகிறது. அதனாலே பூசப்தமானது பவத்யஸ்மாத், இதனிடமிருந்து உண்டாகின்றது அப்படின்னு சிருஷ்டியை சொல்லித்து காரணத்தை சொல்லித்து, சரி இன்ன வஸ்துவுக்குத்தான் காரணம்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லாமல், இந்த பூசப்தம் இருக்கிறதுனாலே சர்வ காரணனான அந்த பரபிரம்மத்தையே சொல்றதுன்னார். இப்போ புவஹா, பூஹுங்கிறதாவது வசிக்கிறத சொல்லும், புவஹாங்கிறது பவந்தி அஸ்மின்னு, இவனிடத்தில் எல்லாம் வசிக்கின்றன அப்படின்னு அர்த்தம். பவதி அயம், இவன் எல்லாவற்றிலும் வசிக்கிறான். இப்போ எல்லாமும் இவனிடத்தில் வசிக்கின்றன, இவனும் எல்லாவற்றிலும் வசிக்கிறான்னா என்ன அர்த்தம்? முதல் அர்த்தத்தினாலே சர்வ தாரகத்துவமும் பகிர்வியாப்தியும், ரெண்டாவது அர்த்தத்தினாலே சர்வ வியாபகத்துவமும் அந்தர்வியாப்தியும் சொல்றதா பெரியவா சொல்வார். இப்படிப்பட்ட பெருமையுடையவன் பரவாசுதேவன். எச்சகிஞ்செச்சகத்யஸ்மின் த்ருஷ்யதே சூயதே பிவா அந்தர்பகித்தக சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதான்னு. இப்படி இந்த லோகத்தில் நாம் எதை எதையெல்லாம் பார்க்குறோமோ, எதையெல்லாம் காதால் கேட்குறோமோ, அது எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் வெளியேயும் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வியாபித்து நிற்கிறான் என்று வேதமும் சொல்லித்து, சர்வத்ர அசௌ சமந்தஜ்ய வசத்யத்வேதியவை ததஸ்ஸ வாசுதேவேதி வித்பத்வி பரிவட்யதேன்னு. எல்லாவற்றிலும் எம்பெருமான் வசிக்கையாலும், எல்லா பொருள்களும் இவனிடத்திலே வசிக்கையாலும், வித்வான்களால் இவன் வாசுதேவன் என்று சொல்லப்படுகிறான்னு சொன்னான். வசந்தி தத்ர பூதானி பூதாத்மன்ய கில ஆத்மனி சச்ச பூதேஷு சேஷேஷு வகாரஸ்ததோவ்யயஹான். இப்போ இந்த பூதங்கள் எல்லாற்றையும் சரீரமாக கொண்டவனும், அப்படிப்பட்ட எல்லா பூதங்களுக்கும் ஆத்மாவாயிருப்பமான அந்த எம்பெருமானிடத்தில் பூதங்கள் வசிக்கின்றன, அந்த எம்பெருமானும் எல்லா பூதங்களிலும் வசிக்கிறான் அந்தரியாமியாக. ஆகையினாலே அழிவற்றவனான பகவான் வகாரத்துக்கு அர்த்தமாகிறான்னு விஷ்ணு புராணமும் சொல்லித்து, சுவஹா ஷூன் பிராணி பிரசவேங்கிறது தாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிராணிகளை உண்டாக்குறத சொல்றது அது. அதனால சுகுங்கிற பதத்தாலே பகவானாகிய தன்னாலே உண்டாக்கப்பட்ட வஸ்துகளை சொல்றது, அவைகளை அவன் அடைகின்றவனாகையினாலே சுவஹா எனப்படுபவன் சர்வேஸ்வரனே, லோகமில்லை. இது சுந்தர பிரகாஷ் ஆச்சாருடைய ஒரு நிர்தேசம்.
தஸ்ருஷ்ட்வா தேவானு பிரவிசத்துன்னு தைத்திரியத்திலையும் ஆனந்த வெளியில் பார்த்தோம். அதை சிருஷ்டிச்சு அதையே வியாபித்தார்னு. அப்போ இந்த வேத வாக்கியத்துக்கு இந்த என்னதான் அர்த்தம்னா, தானோர் பெருநூர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான்னு ஆழ்வார் சொல்லலையோ, அதே தான் ச ஏவ ஸ்ருஜஹான்னு விஷ்ணு புராணத்திலேயும் தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துகளையெல்லாம் பகவான் வியாபிச்சிருக்காங்கிறதான இந்த அர்த்தமானது சொல்லப்பட்டது. சுவஹான்னு சொன்னா என்ன அர்த்தம், ஜகத்தை சிருஷ்டிப்பவன் பகவான் அப்படின்னு சொல்றதா இருக்கு. இது ஸ்திதி சம்ஹாராதிகளுக்கு உபலக்ஷணம். சிருஷ்டி மட்டும்தானே சொல்றதுன்னா, அது சிருஷ்டி மட்டுமில்லை ஸ்திதி சம்ஹாராதிகளுக்கும் அது உபலக்ஷணமாக வச்சுக்கணும். இப்போ பூங்கிற இடத்திலே பகவான் உபாதான காரணம், இங்கு அவனே நிமித்த காரணம். ஜெகத் வியாபார வர்ஜம் வர்றதுனாலே சூத்திரத்தில் இந்த ஜெகத் சிருஷ்டி முதலானவை இதர சேதனாளுக்கு கிடையாதுன்னு வியாசர் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரோனோ, அதனால் இந்த சதுர்முகனான பிரம்மன் முதலியோர் சிருஷ்டியை நடத்தி போடுவதாக நாம் கேட்கிறோமேன்னா, பகவத் ஆக்ஞையினாலே அவனுடைய சக்தியினாலே அவர்கள் நடத்தி போகிறார்கள். அவ்வளவுதான். சிருஷ்டி ஸ்திதி அந்த கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சஞ்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹா. ஜனார்தனனான பகவான் ஒருவனே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்தும் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற சஞ்ஞைகளை அடைகிறான் அப்படின்னு இந்த பிரம்மருத்ரர்களை சரீரமாக கொண்டும் விஷ்ணுவாக அவதரித்தும் சிருஷ்டியாதிகளை பண்றான். அதனாலே இவன் ஜகத்துக்கு நிமித்த காரணமாகிறான். மகஹா மகியதே இதி மகஹா, அதாவது எல்லாராலும் பூஜிக்கப்படுவதாலே பகவான் மகஹா எனப்படுகிறான். இப்போ மகசப்தார்த்தத்துக்கு மகபூஜாயாம்ங்கிறது தாத்து. அதில் அந்த தாத்து எடுத்துக்கிட்டோம்னா மகங்கிறது தேஜஸை சொல்கிறது. அப்போ இவன் தேஜோமயமாயிருப்பவன் வச்சுக்கலாம். அது எப்படிப்பட்ட தேஜஸுன்னு குறிப்பிட்டு சொல்லாமல் இங்கே விட்டதனாலே அது ஆதித்யனுடையதும் அக்னியுடையதும் போல அந்த தேஜஸ் இருக்கோ அப்படின்னா, அதெல்லாம் அணுக ஒட்டாததான தேஜஸ். ஆனால் அடியவர்கள் இந்த தேஜஸை அணுகினால் சந்திரன் போலேயும் சுவர்ணம் போலேயும் குளிச்சு விருந்தியவனாக காட்சியளிப்பதனாலே மகியதே இதி மகஹா. ஆதித்ய வர்ணம் புருஷம் ஹிரண்மய புருஷா வித்யுத புருஷாத் வித்யுல்லேகேவஸ்வர நக்ஷத்ராணி ரூபம்னு இப்படிலாம் பார்த்தோமே, இந்த உத்கோஷங்கள்லாம் இந்த எம்பெருமானதான் சொல்றது. பிரசன்ன ஆதித்ய வர்ச்சசம், குளிர்ந்ததான ஆதித்யனை போன்ற ஒளி உள்ளவர். இது ஆதித்யன் எப்போதும் குளிர்ச்சி உண்டோன்னா கிடையாது, ஆனால் பகவான்கிட்டே இருக்கு. சந்திரகாந்தானம் ராமம்னு சொன்னா, அப்போ சந்திர பாஸ்கர வர்ச்சசம்னு சொன்னா, சந்திரகாந்தானம் ராமம்னு சொன்னா, ஹேம சமான வர்ணம்னு வர்ணிச்சா. இதே தான் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலைன்னு அந்த திரு நெடுந்தாண்டகத்திலே கரியனுடைய அருள்வாக்கு. புனலுருவாய் அனலுருவில், அதே திருநெடுந்தாண்டகத்தில் ஆண்டாளும் கதிர்மதியம் போல் முகத்தான் மலர் கதிரின் சுடருடும் உடம்பாய். இப்படி ஆழ்வார்கள் பலபடியாக இதிலே அழங்கால் படுறார். அதனாலே
இந்த மகியத்தே இசி மகஹாங்கிற இதில் சொல்லப்படுறதான மகஹா என்பது பூஜாயாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. தேஜஸை சொல்கிறது, அந்த தேஜஸ் எப்படிப்பட்டதுன்னா சூரியனைப் போலையும் அக்னியைப் போலேயும் பிரகாசமாக இருக்கும், ஆனால் அந்த பிரகாசத்தில் சூடு இருக்காது, அது சந்திரனுடைய குளிர்ச்சியை தன்னிடத்திலே கொண்டு இருக்கும்னு வச்சுக்கணும். ஜனஹா ஜாதான் நயதீதி ஜனஹா அப்படிங்கிறது உற்பத்தி. அப்போது சகல ஜீவராசிகளாயும் அவாவா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்திண்டு போகிறதுன்னு ஒரு அர்த்தம். அப்போது அந்தர்யாமியாயிருந்து பகவான் எல்லாவற்றையும் நியமிக்கிறான்ங்கிற அர்த்தத்தை இங்கே தருது. அந்த பிரவிஷ்ட சாஸ்திரஜனானாம் அப்படின்னு எதுவும் சொல்லலையா, ஆழ்வாரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன்னு சொன்னாரே, அப்போ இந்த லோகத்தை விடுறான்னு அர்த்தம். தபஹா தபஹான்னா சூரியன் அக்னி முதலான தேஜசுக்களிலிருந்து அவன் தபிக்கிறானாகையினாலே தபஹா. இப்போ இந்த தபிப்பதும் வேணும், அது இல்லைன்னா பயிர் பச்சைகள் உண்டாகாது, ஒரு பொருளும் காயாது. இப்போ மழை பெஞ்சுடுத்து அப்போது அந்த சூரிய வெப்பத்தினாலே அது உலரலைன்னா என்னாகும், ஒன்றும் வேண்டாம். நம்மளே நம்ம கட்டுற வேஷ்டியோ இல்லை பொம்னாடி கட்டுற புடவரை விற்கியோ தோச்சு போட்டால்னா அந்த சூரியனுனால என்ன ஆகுது, என்னென்னா சுக்கா காஞ்சி போடுறதுன்னு அப்போது காயும் வைக்கணும். அதனால் சூரியன் அக்னி முதல்ல முன்னால் அந்த மாதிரி தப்பிக்கலேன்னார். இங்கே தபஹான்னு தப்பிக்கிறத சொல்கிறாரு அர்த்தம்னா ஒன்றுக்கு ஒன்று எதிரடையான்னா இருக்கு. தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி, எவனுடைய ஒளியினாலே இவையெல்லாம் ஒளிவிடுகின்றனவோன்னு வச்சுக்கணும். அப்போது இங்கே எம்பெருமானுடைய அந்த தபஹான்னு அவனுடைய தேஜஸினாலே மற்ற தேஜஸ் இருக்கிற மாதிரி தெரிகிற பொருள்களெல்லாம் ஒளி விடுகின்றனன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பரபிரம்மத்தினுடைய ஒளியினாலே பிரகாசப்படுத்தப்பட்டவனாய் சூரியன் ஒளிவிடுகிறானோ அப்படின்னு எஸ்ய ஆதித்யோ உபயுஜபாதின்னு சொன்னாலும் அந்த மாதிரி இதை கீதையும் ரொம்ப அழகாக சொல்லித்து. யதாதித்யகதம் தேஜா ஜகத்பா யசதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். இந்த லோகத்தையெல்லாம் பிரகாசிக்க பண்ணுற சூரிய தேஜஸும் சந்திராகினியுடைய தேஜஸும் என்னுடைய தேஜஸேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறான். அதுக்கப்புறம் சத்தியம்ங்கிறதான ஏழாவது வியாகத்தி. இது சொரூபத்தாலும் ஸ்வபாவத்தாலும் விகாரம் இல்லாது இருக்கிறவன்கிறத சொல்லும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்திய சத். இப்போ இங்கே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பார்த்தோமோனோ முதல்லையே அந்த ஆனந்தவல்லியில். அப்போது வேத வேதாந்தங்கள்லாம் இப்படிப்பட்ட ஸ்வரூபத்தாலும் சுபாவத்தாலும் விகாரமற்றிருப்பவான எம்பெருமானைத்தானே உத்கோஷிக்கின்றன. அதனால் பூஹு போகா முதலிய ஒவ்வொன்றோடும் பிரணவத்தை படிச்சிருக்கிறதுனாலே இவ ஒன்னொன்னும் தனித்தனி மந்திரம்னு வச்சுக்கணும். இப்படிப்பட்ட சுரூப சுபாவங்களையுடைய அகாரவாசியனான பகவானுக்கே அடிமைப்பட்டது இந்த ஆத்மவஸ்துன்னு தெரிவிக்கிறதுக்காக அங்கே ஒவ்வொரு இடத்திலும் ஓங்காரம் ஆவர்த்தி பண்ணப்படுறது. இப்படிப்பட்ட பரபிரம்மம் எதுவோ அது எதுன்னு மேல் மந்திரங்களோடைய சேர்த்துண்டும் பொருள் சொல்லலாம். இது ஒரு வகையான நிர்வாகம். இந்த ஓங்காரம்னு சொல்கிறோமே இந்த பிரணவம் ஓங்கிற இதுக்கு
அந்த பிரணவத்துக்கு ரிஷி பிரம்மா, சந்தசு காயத்ரி, தேவதை சாட்சாத் பரமாத்மாவே. அப்போ பூஹுங்கிறதான ஏழு வியாகிருதிகளுக்கு ரிஷி வாமதேவர், சந்தசு காயத்ரி, பிரம்மா தேவதேன்னு ஸ்ருத பிரகாஷ் காச்சார் சாய்ச்சிருக்கார். ஆனாலும் சில பேர் இல்லை, அது தனித்தனியே ஒரு ஒரு ரிஷி ஒரு ஒரு சந்தசு எல்லாம் தனித்தனியேன்னு சில பேர் சொல்கிறா. அதுக்கு உதாரணமாக அவள் சொல்கிறது நாம் சந்தியாவந்தர் மந்திரத்தில் சொல்கிறோம் பாருங்க, அத்ரி பிருகு குச வசிஷ்ட கௌதம காஷ்யப அங்கீரசன்னு சொல்கிறோமே, அவள் ஏழு பேரும் இந்த ஏழு வியாகிருதிகளுக்கும் ரிஷிகள். அதுக்கப்புறம் காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டி விருதி பங்கி திருஷ்டு ஜெகத்தின்னு சொல்கிறோமே, அந்த ஏழும் சந்தசுக்கள் இந்த ஏழுக்கும் அக்னி வாயு அர்க வாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவான்னு சொல்கிறோமே, அந்த அது இந்த ஏழுக்கும் தேவதைகள். அப்படின்னு இந்த ஏழு தேவதைகளையும் ஏழு சந்தசுகளையும் ஏழு ரிஷிகளையும் கொண்ட எந்த ஒரு எம்பெருமான் இவையற்றையெல்லாம் சரீரமாக கொண்டிருக்கிறானோ அவனே பரபிரம்மம், அவனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். அப்போது எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற பகவானே இந்த மந்திர பிரதிபாத்தியமான தேவதேன்னு வேதாந்திகளினுடையதான ஒரு தீர்க்கமான கொள்கையும் அதுவே. சரி, ஓங்காரத்தை பற்றி பார்த்தோம், வியாகிருதிகளை பற்றி பார்த்தோம், இவற்றினுடைய உற்பத்தியை வேதாந்தத்தில் வேதத்திலேயும் சரி புராண இதிகாசிலையும் சில விற்த்தாந்தங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் பகுரிச்ச பிராமணம்னு ஒரு இது, அதில் பகவான் என்ன இது பிரஜாபதிர் காமயத பிரஜாயே ஏதி, பகவான் தான் பலபடியாக ஆக வேணும்னு நினச்சானா விரும்பினான், அதற்கு அனுகுணமாக சங்கல்பத்தை பண்ணினான். அப்படி சங்கல்பத்தை பண்ணி இந்த பூமி அந்தரிக்ஷம் தேவலோகம் இத்தியாதிகளை எல்லாம் சிருஷ்டி பண்ணான். அப்படி சிருஷ்டி பண்ணப்பட்ட லோகத்தை எல்லாம் குறித்து மறுபடியும் சங்கல்பித்தான். அப்படி சங்கல்ப விஷயமான அந்த லோகங்களிலிருந்து மூன்று ஜோதிஷ் உண்டாச்சு. அந்த மூன்று ஜோதிஷிலிருந்து அக்னியும் பிருத்திவிலேருந்து அக்னியும் அந்தரிக்ஷத்திலேருந்து வாயுவும் சொர்க்கத்திலேருந்து சூரியனும் உண்டானார்கள். அந்த ஜோதிஷர்களை குறித்தும் திரும்பவும் சங்கல்பம் பண்ணா, அதிலிருந்து பரிசுத்தமான மூன்று வியாகிருதிகள் உண்டாயின, அது ரிக்வேதத்திலிருந்து பூன்னு யஜுர்வேதத்திலிருந்து புவஹான்னும் சாமவேதத்திலிருந்து சுவஹான்னும் உண்டாச்சு. திரும்பவும் அவற்றை சங்கல்பம் பண்ணான் பகவான், அதிலிருந்து அகார உகார மகாரமான மூன்று எழுத்துக்கள் தோன்றின. அத்தையெல்லாம் பரமபுருஷனான பகவான் ஒன்றா சேர்த்தான், அதுவே ஓங்காரமாச்சு. அந்த ஓங்காரத்திலே இப்படி எல்லாவற்றையும் அது வியாபித்திருக்கிறது. இதுவே சுவர்லோகம். ஓங்காரமே பிரகாசிக்கும்படியான சூரியன் இப்படி சொல்லிட்டு இந்த பிரஜாபதியானவர் லோகங்களை குறித்து சங்கல்பிச்சாராம். அவையிலேருந்து மூன்று வித்தைகள் வேதங்கள் உண்டாச்சு. அதை குறிச்சும் சங்கல்பே பூஹு பூர் புவ சுவஹா என்ற மூன்று அக்ஷரங்களும் உண்டாச்சு இப்படின்னு சொல்கிறார். பிரஜாபதிர் லோகானப்யபதி தேப்யோபிதேபியஸ்திரையோ வித்யா சம்பிரஸ்மானு, இப்படி பிரணவமே வேதம் அதுவே பிரம்மம் அப்படின்னு உபனிஷத்து சொல்லிருக்கே. அதனால் ஓங்காரத்தினுடையமும் பூராதி வியாகிருதியினுடையமும் பெருமைகள் அவ்வளவு பேசியிருக்கா, அதை பற்றி அவ்வளவு விளக்கியிருக்கா. அதனால் இதிலேருந்து நாம் எல்லாம் பகவானே
அப்படிங்கிறத வச்சுக்கிண்டு அதுக்கு மேலே பிராணாயாமத்திலே அடுத்தபடியாக உச்சரிக்கப்படுகிறதான அந்த காயத்ரி மந்திரம், இதனுடைய பெருமையும் பொருளும் அதை நம்ம சொல்ல போனோம்னா அது வாசாம கோச்சரம். வைஷ்ணவர்களோடும் சைவர்களோடும் அத்வைத்திகளோடும் துவைத்திகளோடும் மந்திரங்களை ஒத்துக்கொள்கின்ற அனைத்து மக்களோடும் அது நம்மளுடைய வைஷ்ணவா விசிஷ்டாத்வைத்தியாக தான் இருக்கணும்னு இல்லை, எல்லாரோடும் வாசியர சர்வ பிராமணனாலும் ஆதரித்து அனுசந்திக்கிற ஒரே மந்திரம், அனுசந்திக்கப்படுற ஒரே மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் தான். இது சர்வ மத சம்மதமான மந்திரம். ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இதுக்கு வியாக்கியானம் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு ஒரு அத்வைத்தி ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணுற, விசிஷ்டாத்வைத்தியான நாம ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணுறோம், துவைத்திகள் வேறு மாதிரி பண்ணுற, செய்வாள் வேறு மாதிரி பண்ணுறா, இப்படி அவாவாளுக்கு தகுந்த மாதிரி அவாவா காயத்ரிக்கு அர்த்தம் பண்ணிக்கிறாளே தவிர காயத்ரி மந்திரங்கிறது என்னமோ ஒன்றா தான் இருக்குது. அதை முதல்ல பிரணவத்தோட முதல்ல ஏழு தனியாக சொல்லித்து, இப்போ அந்த மூணை மட்டும் தனியாக சொல்கிறது. ஓம் பூத் புவசுவஹா தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். அதாவது சவிதுஹு லோகங்களையெல்லாம் சிருஷ்டித்தவனாகிய தேவஸ்ய அந்த எம்பெருமானானுடைய எம்பெருமான் நாராயணனுடையதும் வரேண்யம் எல்லாராலும் வரிக்கத் தகுந்ததுமான தத்பர்கா அந்த குணலனர்னு சொல்கிறாமே அந்த கல்யாண குணங்களுடைய கூட்டத்தை தீமஹி நாம் தியானம் செய்வோமாக. யஹா எந்த எம்பெருமானானவன், நஹா நம்முடைய நம் எல்லாருடையவும், தியஹா புத்திகளை பிரச்சோதயாத்து தன் விஷயமான உபாசன கைங்கரியாதிகளிலே மூட்டுகிறாரோ தூண்டுகிறாரோ அப்படின்னு அர்த்தம். இதை வேறு விதமாகவும் சொன்னார், தேவஸ்யா அப்போ பிரகாசம் முதலான குணங்களையுடைய சவிதுஹு சூரியனுக்குள்ளே எழுந்தருளி இருப்பவர். அங்கே முதல்ல சவிதுஹுனா லோகங்களை சிருஷ்டிச்சவர், இங்கே சவிதுகுன்னா சூரியனுக்கு அந்தர்யாமியாய் இருப்பகின்ற பகவான் அர்த்தம். வரேண்யம் அதில் எல்லாராலும் வரிக்கப்படுபவன் அர்த்தம். பர்கஹா ஒளிமயமான திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டனாயிருக்கிறான், அப்படிப்பட்ட பகவானை தீமஹி தியானம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இது சவிதுஹு தேவஸ்ய வரேண்யம் தத்பர்கஹா தீமஹி தேவனாகிய சூரியனுக்கு உள்ளே இருப்பதாய் எல்லாராலும் விரும்பப்படுவதாயிருக்கும் அந்த தேஜஸை தியானிக்கிறோம். தேவஸ்ய பிரகாசித்து கொண்டிருக்கும்படியான ஸ்தோத்திரம் செய்ய தகுந்தவனான அர்த்தம், ஆயிரம் கிரணங்களை உடையவனானவன் அர்த்தம். சவிதுஹு அந்த சூரியனுடைய சூரிய மண்டலத்தில் உள்ள அப்படின்னு வச்சுக்கணும். வரேண்யம் தத்பர்கா அந்த உபாசிக்க தகுந்ததான அந்த தேஜஸ் இருக்கே தத்து, அது பல ஸ்ருதிகளிலே படிக்கப்பட்டிருக்கிறது. யயேஷா அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யசுசர் ஹிரண்யகேச பிரணவக சர்வயேவ சுவர்ணா தஸ்ய யதா கத்யாசம் புண்டரீகமேவமக்ஷணி. இதில் தானே பாஷிகாரர் பதிப்போம்,
ஆச்சாரியனுக்குமே விரோதம் வந்தது. இந்த சூரியனுக்கு நடுவிலே ரொம்ப சங்கம் போன்று ஜொலிப்பவனாய் பொன்மயனாய் எம்பெருமானுடைய மீசையும் பொன்னு உருத்துங்கிறதுல வேறும். ஏன்னா பொன் போன்ற மீசையை உடையவனாய் அவனுடைய தலைமுடியும் தங்கம் உருத்து. அப்போ பொன் போன்ற திருக்குற கற்றைகளை உடையவனாய் அப்போ நகம் வரையில எல்லாமே பொன்னா இருக்குன்னு உருத்து. அப்படிப்பட்ட ஒரு தங்கமயமான புருஷன் எவன் ஒருவன் காணப்படுகிறானோ அவனுக்கு சூரியனாலே எப்படி தாமரை பூவானது மலர்கின்றதோ அப்படிப்பட்ட மலர்ந்த தாமரை பூவை போன்ற ரெண்டு கண்கள் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது, சாந்தோக்கியம் சொல்றது இல்லையோனோ. அதனாலே இந்த புண்டரீகாட்சனாகிய தேஜஸே இங்கே சொல்லப்படுபவன். அப்போ ஆதித்ய மண்டலத்தின் நடுவிலே எழுந்தருளி இருக்கிற இந்த பரம புருஷனே ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரம் புருஷாக்கியம் து சஸ்ய தர்மானமச்சுதம் பர்காக்கியம் விஷ்ணு சந்தியம் து தியாத்வா அமிர்தம் உபாஸ்னுதே. அப்படி ஈஸ்வரனாய் புருஷன் என்று பெயரை தன்னிடத்திலே கொண்டவனாய் சரணாகத ரக்ஷணமாகிற சத்தியமான தர்மத்தை தன்னிடத்திலே உடையவனாய் அச்சுதன்கிறதான ஆசிரிதர்களை நழுவ விடாத அச்சுதனாய் பர்க்கம் ஒளி எனப்படுபவனாய் விஷ்ணு என்னும் திருநாமத்தை உடையவனான பரம புருஷனை தியானித்து மோக்ஷத்தை அடைகிறான். இப்போ ஜீவனுக்கு உள்ளே இருக்கிறவனும் ஹிருதயாகாசத்தில் வெளியிலே உள்ள சூரிய மண்டலத்தின் நடுவிலே புகையே இல்லாமல் எரிஞ்சுகின்றிருக்கிற அக்னிக்கு உள்ளேயும் இப்படி விசித்திரமாக எல்லா இடத்திலையும் பிரகாசிப்பவன் எம்பெருமான். சத்தியமான தர்மத்தையுடைய நியந்தா அவன், ஹிரண்ய வர்ணனான பகவான் அவன் பரமபுருஷன். விஷ்ணு என்னும் பெயரையுடைய அதுவே ஆகாசம். சூரிய மத்தியிலே சோமன் இருக்கிறான், அவனுக்கு நடுவில் அக்னி இருக்கிறான், அக்னிக்கு நடுவில் சுத்தசத்துவம் இருக்கு, சுத்தசத்துவத்தினுடைய நடுவிலே அச்சுதன் இருக்கான்னு யோக யாஜ்ஞவல்கிறாரே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரவி மத்தியே சிதசோமஹா சசிய மத்தியே ஹுதாசனஹா தேஜோத் மத்தியே ஸ்திதம் சத்வம் சத்வமத்தியே ஸ்திதோச்சுதா ஏஷவை புருஷோ விஷ்ணு வியக்தா வியக்த சனாதனஹா. அப்போ சூரியன் நடுவிலே சோமன், அதாவது சந்திரன், அவனுக்கு நடுவிலே அக்னி, அந்த அக்னிக்கு நடுவிலே சுத்தசத்துவமான எம்பெருமானுடைய திருமேனி, அந்த திருமேனிக்குள்ளே ஆசிரிதர்களை எல்லாம் நழுவுடாத அச்சுதன் எழுந்திருளியிருக்கிறான். இவன்தான் ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சமாகவும் மிக தொன்மையானவனாகவும் பரமபுருஷன் என்னும் பெயரையுடைய விஷ்ணுவாகவும் இருக்கிறான்னு யமஸ்மிருதி சொல்லித்து, சங்கஸ்மிருதி சொல்லித்து, இப்படி எல்லா ஸ்மிருதிகளையும் அந்த தாத்ரேய தத்தாத்ரேயர்னு இருந்தாலே அவருடைய ஸ்மிருதியிலே கூட யோசௌ விஷ்ணவாக்கிய ஆதித்யே புருஷோந்தர் ஹிருதிஸ்திதா சோகம் நாராயணோ தேவஹா புருஷோ லோகபாவனஹான்னு அந்த லோகபாவனத்தை அங்கேயும் சொல்கிற. இதே மாதிரி வித்யா சகாயத்வம் மமாதித்யத்வம் சனாதனம் கபிலம் பிராகுராச்சாரியா சாங்கியா நிச்சயான்னு இப்படி திருடமான அத்தியவசாயத்தையுடையதான சாங்கியாச்சாரியும் கூட பழமையான என்னை சூரிய மண்டலத்தின் நடுவிலே வித்தியுடைய கூடிய கபிலனாக சொல்கிறாவா. சாங்கியாலும் அந்த எம்பெருமான
கபிலனா சொல்றா அப்படின்னு பார்க்குறோம். தேய சதாச வித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண ஸ்ரீசானு சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மயவ புத்திர சங்க சக்கரஹான்னு சூரிய மண்டலத்திலே நடுவிலே எழுந்தருளியிருப்பவனாய் கமலாசனத்திலே உட்கார்ந்திருப்பவனாய் அழகான தோள்வளைகள் என்ன, மகரகுண்டலங்கள் என்ன, கிரீடம் என்ன, ஹாரம் என்ன, இவற்றை தரித்து கொண்டிருப்பவனாய் சுவர்ணமயமான திருமேனியையுடையவனாய் சங்கர சக்கரதாரியாய் நாராயணன் எப்பொழுதும் நம்மாலே தியானிக்கத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது நரசிம்ம புராணத்தில் சொன்னது. இப்படி எத்தனையோ இதை சொல்லு போகலாம். இதுக்கு மேலே இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரு விசதமான அர்த்தத்தை அடுத்த இதில் பொறுத்திருந்து அனுபவிப்போம்னு சொல்லிட்டு பகவதோட்டமான அடியேன் விடைபெற்றுள்ளேன். கவிதார்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.